ஹலோ பிக் இன்றைக்கி இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா சமீபத்தில் தான் விஜய் ஒளிபரப்பான பிக் பிக்பாஸ் சீசன் ஃபோர் நிகழ்ச்சியானது ரொம்பவே கோலாகலமாக முடிஞ்சது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் அடிதடி மோதலுமா இருந்தாங்க ஆனால் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லா போட்டியாளர்களும் சமாதானமாக தான் இருக்கணும் ஆனால் அந்த உள்ள நடந்த சண்டையை மறக்காம இன்னும் போட்டியாளர்கள் கோவத்தோடு தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி மூன்று சீசன்கள் நடந்தது அந்த சீசன்களில் வெளியே வந்த போட்டியாளர்கள் எல்லா பேருமே தங்களுக்குள்ள நடந்த சண்டைகளை மறந்து சகஜமா மாறிட்டாங்க ஆனால் இந்த சீசன் ஃபோரில் மட்டும்தான் என்னென்னு தெரியல ஃபார்ம் பண்ணி ஒரே நபரை டார்கெட் பண்ணி வெளியே வந்தாலும் கூட அவரை விடாம வந்துட்டுருக்காங்க எதுக்காக தெரியல இப்போ அர்ச்சனா ஆரிய விமர்சனம் பண்ணியிருக்கிறது ரசிகர்களுக்கு கடும் கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறமா தனக்குன்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அன்பு கேங் அப்படின்னு சொல்லி நிஷா சோம்சேகர் ரியோன்னு சொல்லி தனக்குன்னு ஒரு டீமை உருவாக்கிக்கிட்டாங்க இந்த டீம் மூலமா ஆரியை டார்கெட் பண்ணி அவங்கள கார்னர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆரி என்ன சொன்னாலும் அந்த விஷயத்தை ஏற்றுக்காம பதில் பேசி அவரை விமர்சனம் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க ஆரிக்கும் அன்பு கேங்குக்கும் சுத்தமாக ஆகாது பாலாஜி முருகதாசும் ஆரியும் தான் ரொம்பவே எளியும் பூனையமா இருந்தாங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்க என் கடைசி வரையுமே சண்டை போட்டு தான் இருந்தாங்க ஆனால் பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஆரி பாலாஜியும் அந்த மாதிரி இருக்காங்க இந்த அன்பு கேங்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் என்னாச்சு அப்படின்னு தான் தெரியல இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட ஆரிய விமர்சனம் தான் பண்றாங்க இப்போ பிக் பாஸ் அப்புறமா எல்லா பிக்பாஸ் போட்டியாளர்களும் கலந்துக்கிறது வழக்கமான தான் ரசிகர்களை லைவ்ல சந்திப்பாங்க ஆரி அவர்கள் ஏன் இன்னும் லைவ்ல வரல அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி கேட்கும்போது போது தனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு சீக்கிரமாவே உங்களை வந்து லைவ்ல சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெடி பண்ணி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்யணும் மரக்கன்றுகளை கன்றுகளை நடனும் விவசாயம் பண்ணி நம்மளோட வெற்றியை கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி ஆரி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில இப்போ பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த பார்ட்டில எல்லா பிக் பாஸ் போட்டியாளர்களுமே கலந்துகிட்டாங்க அப்போ ஆரியை கிண்டல் பண்ற மாதிரி அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா ரம்யா பாண்டியனை கூப்பிட்டு ரம்யா நீ தகுதியை வளர்த்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கேட்டிருந்தாங்க இந்த விஷயம் ஆரியோட ரசிகர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு எதனால அப்படின்னு பார்த்தா ஆரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது சக போட்டியாளர்களிட உங்களோட தகுதியை வளர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்போ அதை கிண்டல் பண்ணுற மாதிரி தான் ரம்யாவை கூப்பிட்டு அதுவும் ஆரியோட காதல கேட்குற மாதிரி ரம்யா நீ தகுதியை வளர்த்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கேட்டிருந்தது கடும் கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு இப்போ அர்ச்சனாவை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே ரசிகர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க மேலும் இந்த மாதிரியான செயல்களை செய்யும் போது அச்சனாவை ரசிகர்கள் சுத்தமாக வெறுக்க தான் சொல்ல முடியும் இதை உங்களோட கருத்தை மறக்காம கீழக்கமன் பண்ணுங்க நன்றி வணக்கம்